அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதீனா மாநகரத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த பொழுதில் என்னுடைய சகோதரிகள்கிட்ட சில விஷயங்களை அப்படியே பகிர்ந்து கொண்டு நடப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் எனக்கான அல்லாவின் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லாவுக்காக நான் நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான். உங்கள் எல்லாருக்கும் இந்த மதினாவினுடைய இடத்திலிருந்து என்னுடைய துவாக்கள். பின்னாடி நபிகளாரினுடைய இடம் எவ்வளவு ஆறுதல், இங்கிருந்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய துவாக்கள். அதை நோக்கி நகர்ந்து போய்கொண்டிருக்கோம். நோன்பு திறக்கவும், மகரிப் தொழுகைக்கும், அப்படியே இஷா, தராவி அப்படின்னு முழு நேரம், கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தொழுகையிலேயே குரானோட ரொம்ப நெருக்கமாக, அல்லாவுக்கு நெருக்கமாக அப்படின்னு உணரக்கூடிய ஒரு பாக்கியம். நியத்து வைங்க, நானும் நபிகளாருடைய இடத்துக்கு வரணும். எங்கெல்லாம் நபிகளார் நடந்திருப்பாங்க, எத்தனை சஹாபாக்கள் இங்கே இருந்திருப்பாங்க, எவ்வளவு நபித்தோழர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ பின்னாடி தெரியக்கூடிய இந்த சின்ன தோட்டம் நபிகளாரினுடைய ஆறுயிர் தோழர் அபுபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய தோட்டம். இங்கெல்லாம் அவங்க வந்திருப்பாங்க, பயணிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்து நாமும் ஒரு வைராக்கியமான முடிவை தான் எடுக்கிறோம். என்னென்னா, இன்றைக்கி கூட இந்த கலாச்சேத்ராவில் நடந்த ஹராஸ்மெண்ட், அந்த அரெஸ்ட், இதெல்லாம் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது. சுத்தமாக எந்த செய்திகளுமே எனக்கு அங்கேருந்து இல்லை. அப்போது நான் யோசிச்சு பார்த்தேன், இதே நாட்டில் பழைய சூழல்களில் ஏதாவது பிரச்சனை, ஹராஸ்மெண்ட், அப்யூஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குன்னா ஒரு 4-5 சேனலாவது, யூடியூப் சேனலாவது இம்மிடியட்டாக, மேடம் உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும், நீங்கள் வந்து இது குறித்து கருத்து சொல்லணும் அப்படின்னு நம்மக்கிட்ட பேட்டி எடுப்பாங்க. ஆனால் இப்போது இஸ்லாத்துக்கு பிறகு அதெல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய பெண்மணி அப்படிங்கிறதவங்கள யார் ப்ரமோட் பண்ணுறாங்களோ அவங்கள வெளியில் இருக்கவங்க யாரும் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. பொது நீரோட்டத்தோடு அவங்க கலக்க முடியாது, அவங்களுக்கான வியூஸ் கிடைக்காது, லைக்ஸ் கிடைக்காது, ஷேர்ஸ் கிடைக்காது. அண்டு அவங்களுக்கு கொடுக்குற என்ன சொல்கிறது, ஒரு அசைன்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இஸ்லாமிய பெண்களை வந்து அதில் அறிவோடு இருக்கக்கூடியவங்கள எந்த விதத்துலையும் வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுல எனக்கு அதை பற்றி எந்த வருத்தமும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கொள்கைகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பெண்ணியம்தான் உலக பெண்களுக்கு விடுதலை. பெண் அப்படின்னு சார்ந்து எங்கெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு வச்சுருக்காங்களோ அது அத்தனைக்கும் விடுதலை அப்படிங்கிறது நபிகளாரினுடைய வாக்கு சத்தியம்தான். இந்த இடத்துலேருந்து அதை நான் மிக வைராக்கியமாக, சந்தோஷமாக பிரகடனம் செய்கிறேன். இந்த விஷயத்துக்காக என்னை எல்லாரும் ஒதுக்கினாலும் சரி, நான் இது வரைக்கும் இருந்த பப்ளிக் மீடியான தூரை எரிஞ்சாலும் சரி, அதை பற்றி எனக்கு துளி கூட கவலை கிடையாது. ஏன்னா மறுமையில் ஒரு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தருவான். இந்த கேமராக்களின் வெளிச்சத்தை நான் அல்லாஹ்வுக்காக தூக்கி போட்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு மறுமையின் வெளிச்சத்தை நிச்சயம் தருவான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையும் அதை நோக்கிய நம்புதலும் இருக்குல்ல. நம்பணும், முதல்ல நம்ம நல்லபடியாக இருக்கணும், நம்ம நல்ல வேலைகள் செய்யணும், அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்பணும் இல்லை. நம்ம நம்பினாதான் பிறகு நம்ம அதை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஓட முடியும். அதனால் என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு சொல்கிறேன், உங்களுடைய குடும்பம் உங்களை புறக்கணிக்கலாம், உங்கள் சமூகம் உங்களை புறக்கணிக்கலாம், உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறாமல் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கலாம். ஆனால் இஸ்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க. முகமது நபிகள் நாயகம் என்பவர் யார் அப்படின்னு ஒரு தடவையாவது படிங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய விடுதலை நம்ம வாழ்க்கையில் இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை தான் நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன். மறுமையில் ஒரு பெரிய பாக்கியத்தை அதெல்லாம் நமக்காக தருவான். உங்கள் எல்லாருக்கும் இங்கேருந்து அன்பு சகோதரனுடைய துவாக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.